பாஜக மாநில மகளிர் அணி நிர்வாகியும் பிரபல திரைப்பட நடிகையுமான குஷ்பு வீட்டருகே வசிக்கும் மக்களை சேரி மக்கள் என்றும் சேரி மொழி என்றும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி மற்றும் மாவட்ட நிர்வாகி ஜான் சாம்பவேல் உட்பட பலர் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுபாஷ் கல்யாணிடம் புகார் மனு கொடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்களை இழிவாக பேசிய குஷ்பு தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். மேலும் இனி நாவடக்கத்துடன் குஷ்பு பேச வேண்டும் என்றும் இல்லையில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கோயில் பணியாளர்கள், பக்த சபையினர் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பொற்றாம்பரை குளம், அம்மன் சன்னதி மற்றும் சுவாமி சன்னதிகள் உள்ளிட்ட ஆலயம் முழுவதும் அகல் விளக்குகள் மூலம் லட்ச தீபங்களை ஏற்றினர். இதனால் கோயில் வளாகம் முழுவதும் விளக்கொலியில் ஜொலித்தது. தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி கீழமாசி வீதி தேரடி அருகே எழுந்திருள்ள அங்கு சொக்கப்படை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி கோயிலில் உள்ள வாகன மண்டபத்திலிருந்து எழுந்தருளினார். பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துக்கு மத்தியில் நான்கு மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார். ஏழுமலையான் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியன்று தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம். அவ்வாறு கார்த்திகை மாத பௌர்ணமியையொட்டி பக்தர்கள் நான்கு மாட வீதியில் காத்திருந்து கற்பூர ஆரத்தி எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த தேவூரில் அருள்மிகு தேவபுரீஸ்வரர் உடனுறை அருள்மிகு தேன்மொழியம்மை ஆலயம் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்ற ஆலயத்தில் கார்த்திகை மாத இரண்டாவது சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் அடங்கிய குடங்கள் சங்குகளும் வைத்து சிறப்பு யாகம் நடைபெற்ற பின் புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து தேவபுரீஸ்வரருக்கு மஞ்சள் பொடி, பால், தயிர் உள்ளிட்ட 14 வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து புனித கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேவபுரீஸ்வரர் உடனுறை தேன்மொழியம்மை அம்பாளுக்கும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் திருக்கோவிலில் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 3333 அகல் விளக்கு ஏற்றும் மகா கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அகஸ்தியர் மாமுனிவரால் உருவாக்கப்பட்ட தீர்த்த தெப்ப குளத்தில் சுற்றுச்சுவர்களில் 3333 அகல் விளக்குகளை ஏற்றி வாழ்க்கை மேம்படவும் வியாபாரம் செழித்திடவும் விவசாயம் செழித்திடவும் உலக மக்கள் நலன் பெற வேண்டியும் பக்தர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்தனர்.
தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் சார்பில் மின்நிலை கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், பீக் ஹவர் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 8 கட்ட போராட்டம் நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் தெற்கு ரோட்டரி சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 170 சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ், தொழில் நெருக்கடி காலத்தில் நிறை கட்டணம் மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து வருகின்ற 12 தொழிலாளர்களுடன் இணைந்து தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே செம்பனார்கோவில் காவல் சரகத்திற்குட்பட்ட ஒரு கிராமத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2 உடல்நலக்குறைவு ஏற்பட்டு 9 சிறுமி ஒருவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்தார். செம்பனார்கோவில் போலீசார் இதனை இயற்கைக்கு மாறான மரணமாக வழக்கு பதிவு செய்தனர். சிறுமியை பரிசோதனை செய்தபோது சிறுமி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதன் பிறகு மேல் நடவடிக்கை இல்லாமல் இவ்வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி 9 பள்ளி சிறுமி இறந்த வழக்கை போக்சோ வழக்காக மாற்றி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்திட தமிழக அரசை வலியுறுத்தி நாம் மக்கள் இயக்க தலைவரும் வழக்கறிஞருமான சங்கமித்திரன் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் உஷா தம்பதியின் 14 மகன் ஜீவரத்னம். இவர் கேவிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 24 அன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியில் தூக்கிட்டு பள்ளி சிறுவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து கேவிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 25 மாணவன் தற்கொலைக்கு பள்ளி நிர்வாகம்தான் காரணம் என கூறி பள்ளி நிர்வாகத்தை விசாரிக்க வேண்டும் என பள்ளி மாணவனின் உறவினர்கள் கேவிக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவனின் தற்கொலைக்கு காரணம் பள்ளி நிர்வாகம்தான் என காரணம் கூறி பள்ளி நிர்வாகத்தின் மீது சரியாக நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் கேவிக்குப்பம் பகுதியில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வழுவூர் நெய்க்குப்பை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கலியமூர்த்தி. இவரது வீட்டின் செப்டி டேங்கில் அதே பகுதியில் வசிக்கும் ராஜ்குமார் என்பவரது பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தது. பசுவின் அலறல் சத்தம் கேட்டவர்கள் உடனடியாக மயிலாடுதுறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து நிலைய அலுவலர் ரமேஷ் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 30 நேரம் போராடி பசுமாட்டினை பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து பசுவின் உரிமையாளர் தீயணைப்புத் துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றான ஸ்ரீ பூவராகசாமி திருக்கோயிலில் வருடாந்தோறும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். இந்த நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக பெருமாள் கோயிலில் சொக்கு பானை கொளுத்தும் திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி, பூதேவி, சமேத ஏக்கி, வராக சுவாமி 4 விதிகளிலும் பொதுமக்களிடையே அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மாலை அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.